கர்த்தருக்கு சோத்திரம். ஜெட்டிகே டிவி நேயர்களை வாழ்த்துகிறேன். தலைவனின் துணி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தலைமை பண்பு என்கிற பொருளில் ஆதியாகமத்திலிருந்து தியானித்து வருகிறோம். ஆதியாகமம் 5:24. ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டான். தேவன் அவனை எடுத்து ஒரு இழப்பு, ஒரு இழப்பை சந்திப்பது, இழப்புகளை எப்படி கையாள்வது என்பதில்தான் தலைமை பண்பு அடங்கியிருக்கிறது. எபிரேயர் 11 ஏனோக்கை குறித்து சொல்கிறது. ஏனோக்கை குறித்து வேத புஸ்தகத்தில் நிறைய தகவல்கள் இல்லை, கொஞ்சம் தகவல்கள் தான். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், விசுவாசத்தினாலே ஏனோக்கு 11:5 மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியால் அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். யூதாவினுடைய நிருபத்தில் 14 ஆதாமுக்கு 7 ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். ஏனோக்கு இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகையை முன் அறிவித்தவன். ஏனோக்கு தான் 2வது வருகையை குறித்து முதல் முதல்ல தீர்க்க தரிசனம் சொன்னமே. அப்போ முதல் வருகையை குறித்து, பிறப்பை குறித்து நிறையா ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் தான் இருந்துச்சு. 2வது வருகையை குறித்து இவ்வளோ விவரமா? முதல் வருகையை குறித்து அவ்வளோ விவரம் இல்லை. ஸ்திரீயின் வித்தாக வருவார், சாத்தானின் தலையை நசுக்குவார், இவ்வளோதான். அவர் குதிங்கால் நசுக்கப்படும், இவ்வளோதான் தீர்க்க தரிசனம் விவரம். ஆனால் 2வது வருகையில் நியாய தீர்ப்பு கொடுப்பார், யாருக்கெல்லாம் கொடுப்பார், யாரோடு வருவார், எவ்வளவு எண்ணிக்கை, இவ்வளவு விவரங்களை ஏனோக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறான். ஏனோக்கு திருமணமானவன், தேவனோடு சஞ்சரித்தான். ஏனோ ஆதாமுக்கு பிறகு தேவனோடு யாரும் சஞ்சரிக்கலை. பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்திலே உலாவினார். இவன் கூட ஆண்டவர் தான் உழவர்னார் தவிர இவன் போய் ஆண்டவரோடு உலாவினான் என்று சொல்லப்படலை. இவன் இருக்கிற தோட்டத்தில் ஆண்டவர் வந்து தேடி வந்து உலாவினார். ஆதாம் தேவனோடு உலாவினான் என்று எங்குமே சொல்லப்படலை. ஆதாம் இருக்கிற இடத்திற்கு கர்த்தர் தேடி வந்து உலாவினார். எனக்கு தெரிஞ்ச வர ஆண்டவரோடு நெருங்கிய உறவு கொண்ட, நட்பு பாராட்டின முதல் நபர் ஏனோக்கு தான். ஹீ வாஸ் வாக்கிங் வித் காட், தேவனோடு நடந்தான், தேவனோடு நட்பு பாராட்டினான், தேவனோடு நெருங்கி பழகினான். அப்படிப்பட்ட ஏனோக்கு, அதே நேரத்தில் அவனுக்கு குடும்பம் இருந்தது. 65 போது மெத்துசாலாவை பெற்றான். 21 5 நாம் மெத்துசாலாவை குறித்து வரைக்கும் படிக்கிறோம். 27 படிக்கிறோம். 300 அவன் தேவனோடு நெருங்கி பழகினான். இவன் தேவனுக்கு பிரியமானவன் ஆண்டவர் எல்லாருக்கும் சாட்சி வேற கொடுத்துட்டார். ஆபேலை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். அப்போ ஊரில் உலகத்தில் இருந்தது ஆதாம் ஏவாள் காயின் 3 தான். 3 தான் சாட்சி கொடுத்தார் ஆபேல் எனக்கு பிரியமானவன்னு. ஆனால் ஏனோக்கின் காலத்தில்
ஏனோக்கினுடைய கொள்ளு பேரன் காலத்தில் 20 கோடி பேர் இருந்தாங்க உலகத்தில். நோவா காலத்தில் நோவாவுடைய மகன் ஏனோக்குடைய மகன் மெத்துசாலா, மெத்துசாலா மகன் லாமேக்கு, லாமேக்கு மகன் நோவா. ஏனோக்குடைய கொள்ளு பேரன் தான் நோவா. கொள்ளு பேரன் காலத்தில் 20 கோடி பேர் இருந்தாங்க. அப்போ ஏனோக்கு காலத்தில் கோடிக்கணக்கில் நிச்சயமாக இருந்திருப்பாங்க. ஒரு 5 கோடியோ 10 கோடியோ இருந்திருப்பாங்க. 5 கோடி 10 கோடி பேருக்கு ஆண்டவர் சாட்சி கொடுத்தார், எனக்கு பிரியமானவன், ஏனோக்கு எனக்கு பிரியமானவன் என்று சாட்சி கொடுத்தார். அவனுக்கு குடும்பம் இருந்தது, குழந்தைகள் இருந்தாங்க. 2 பேர் தான் வேதத்தில் மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஒருவன் ஏனோக்கு, இன்னொருவன் எலியா. எலியாவுக்கு குடும்பமோ பிள்ளைகளோ மனைவியோ இருந்ததாக வேதத்தில் எங்கும் சொல்லப்படலை. அப்பா பேர் கூட சொல்லப்படலை. திஸ்பியன் ஆகிய எலியா ஊர் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அவன் குடும்பம் அப்பா பேரும் இல்லை, அவனுடைய குடும்ப விவரமே இல்லை எலியாவுக்கு. அவன் கூட ஒரு வேலைக்காரன் இருந்தான், அதனை தவிர அவன் 3.5 வருஷம் பஞ்சத்தில் போய் ஒரு விதவை வீட்டில் போய் தங்கினான், தங்கி சாப்பிட்டான். மனைவி பிள்ளைகள் இருந்தால் மனைவி பிள்ளைகளோட போய் சேர்ந்து போயிருப்பான். தனியாக இருந்தான். ஒண்டிக்கட்டை எப்போ போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடும்பம் இல்லைல்ல, குடும்பம் பாதிக்கப்படாது. மனைவி விதவை ஆக மாட்டா, பிள்ளைகள் திக்கட்ட பிள்ளைகள் ஆக மாட்டாங்க. ஏன்னா ஏனோக்கு ஆண்டவர் அவனை பாதி வயசுல எடுத்துட்டார். சரி, எடுத்தது தப்பு இல்லை. இப்போ எலியாவை கூட ஓரளவுக்கு வயசான பிறகு தான் எடுத்தார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஏன்னா எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட போது எலிசா என்ன அழுதான்னா, என் தகப்பனேன்னு அழுதான். இப்போ எலிசா ஒரு வாலிபன், எலியாவை தகப்பனேன்னு கூப்பிட்டானா, இப்போ வயசானவன் தான் அர்த்தம். இப்போ என்ன, முதல்ல தம்பின்னு கூப்பிட்டாங்க, அப்புறம் பிரதர்னு கூப்பிட்டாங்க, அப்புறம் அண்ணன் கூப்பிட்டாங்க, இப்போ அங்கிள்னு கூப்பிடுறாங்க. ஏன்னா வயசு 56 ஆகி போச்சு, அதனால் அங்கிள்னு கூப்பிடுறாங்க. வாலிபர்கள், திருமணமானவர்கள் கூட என்னை அங்கிள் என்று கூப்பிடுகிறார்கள். சின்ன பிள்ளைகள் சிலர் என்னை தாத்தா என்று கூட கூப்பிடுகிறார்கள். 56 ஆகி போச்சு. தகப்பனேன்னு எலிசா எலியாவை பார்த்து அழுதான் என்றால், எலிசா எலியாவுக்கு ஒரு 55-60 வயசாவது இருக்கும் மேலே எடுத்துக்கொள்ளப்படும் போது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் ஏனோக்கு அப்படி இல்லை. ஏனோக்கு காலத்தில் எல்லாரும் பாருங்கள், வயசு எல்லாரும் அதிக வயசு வாழ்ந்தாங்க. யாரேது 962 வருஷம். ஏனோக்குடைய அப்பா பேர் யாரேத். இந்த யாரேத்து 962 வருஷம் உயிரோடு வந்திருக்கிறான். யாரேத்துடைய அப்பா பேர் மகளா லேயல். இந்த மகளா லேயல் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தானா, 895 வருஷம் உயிரோடு இருந்திருக்கிறான். இந்த மகளா லேயலுடைய அப்பா பேர் என்னன்னா கேனான். இந்த கேனான் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்திருக்கானா, 910 வருஷம். எல்லாம் சராசரியாக 900 வருஷம் உயிரோடு இருந்திருக்கிறாங்க. அப்பா தாத்தா பூட்டன்லாம். ஆனால் இவன் 300 சில்லற வயசில் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டான். பாதி வயசு கூட இல்லை, 1/3 பாகம்தான். இன்றைக்கி கதைக்கு சொல்கிறதா இருந்தால் 30-40 வயசில் ஏனோக்கு மேலே போயிட்டான். நிச்சயமாக மனைவி பிள்ளைகளுக்கு பெரிய இழப்பு. இப்போ இந்த இடத்துல கர்த்தரை நாம் தலைவனாக வைக்கணும். ஒரு இழப்பு ஏற்படுகிறது. ஆண்டவர் ஏன் ஏனோக்கு எடுத்துக்கொண்டார், நான் விசுவாசிப்பது. சிலர் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. நான் விசுவாசிப்பது 2 சாட்சிகள் வருவார்கள். வெளிப்படுத்தல் 11 பிறந்து வளர்ந்து வரமாட்டாங்க, அவங்க நேரடியாக வருவாங்க. இப்போ அதுக்கு 2 பேர் தேவை. அதில் ஒருத்தன் குடும்பஸ்தனாக இருக்கணும். ஏன்னா குடும்பஸ்தனாக இருந்தால் தான் புரியும். குடும்பஸ்தனுடைய கஷ்டம் குடும்பஸ்தனுக்கு தான் புரியும். வெளிப்படுத்தின விசேஷம் 11 அதிகாரம்.
என்னுடைய ரெண்டு சாட்சிகள், ரெண்டு ஒலிவ மரங்கள், ஆண்டவருக்கு முன் நிற்கிற இரண்டு விளக்கு தண்டுகள், அப்படி தான் சொல்லப்பட்டிருக்குது. அவங்கள பிறந்து வளர்ந்து வந்தாங்கன்னு சொல்லலை. இப்போ இதே காரியத்தை சகரியாவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இப்போ வேற யாராக இருக்கக்கூடாதா? சிலர் சொல்கிறாங்க மோசையாக இருக்கக்கூடாதா, இல்லை வேற யாரோ ரெண்டு பேராக இருக்கக்கூடாதா? மோசை இறந்து போனான் என்று வேதம் திட்டமாய் சொல்கிறது. இல்லை யாரும் அவன் பாடியை பார்க்கல, யாரும் கல்றையை பார்க்கல, அதனால் ஒருவேளை ஆண்டவர் வச்சுருப்பாருன்னு சிலர் சொல்கிறாங்க. மோசையும் எளியாவும் தான் ஒரு ஒளிவு மலையில் வந்து மருவ மலைகளுக்கு வந்தாங்க, அதனால் எளியாவும் மோசையுமாக தான் இருக்கும் என்று சிலர் சொல்கிறார்கள். ஆனால் நான் அப்படி நம்பவில்லை. ஏனென்றால் மோசை இறந்து போனான் என்று திட்டமாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரே அவனை அடக்கம் பண்ணினார். மோசையனுடைய சரீரத்தை குறித்து பிசாசு வாக்குவாதம் பண்ணினதாக யூதாவின் நிருபமும் உறுதிப்படுத்துகிறது. இப்போ இறந்து போன பழைய ஏற்பாட்டுக்காரர்கள் எல்லாருமே உயிர்த்தெழுந்து விடுவார்கள் ரகசிய வருகையில். ரகசிய வருகையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள், பரவாயில்ல, இருக்கட்டும், நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த ரகசிய வருகைன்னு சொல்லக்கூடாது, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், உயிர்த்தெழுதல். ரெண்டாவது வருஷம், முதல் வருஷம் இயேசு, ரெண்டாவது வருஷையில் சபை உயிர்த்தெழும், மறுரூபமாக்கப்படும். இறந்து போன கிறிஸ்துவுக்குள்ளாக இறந்து போனவர்கள், பழைய ஏற்பாட்டு பக்தர்கள், அவர்கள் உயிர்த்தெழுவார்கள். அப்படி உயிர்த்தெழும்போது எல்லாரும் உயிர்த்தெழுந்துருவாங்க. மோசே இவன் உயிர்த்தெழுந்துருவான். உயிர்த்தெழுந்த பிறகு திரும்ப சாக முடியாது. இந்த வெளிப்படுத்தல் 11 ரெண்டு பேரும் செத்து போவாங்க. நல்லா கவனிங்க, ரெண்டு பேரும் சாவாங்க. இவங்க ரெண்டு பேரும் சபையை சார்ந்தவர்களாக இருக்க முடியாது. ஏன்னா சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை. சபையை சார்ந்தவர்களாக இவர்கள் இருந்தால் இவர்களை பிசாசு, அந்தி கிறிஸ்து இவர்களை கொல்ல முடியாது. இவர்களை பிசாசு கொல்ல முடியாது, தோற்கடிக்க முடியாது. கொல்றது கூட யாரும் கொள்ளலாம், யாரும் யாரையும் கொள்ளலாம், தோற்கடித்து அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை ஜெயித்து 11 வெளிப்படுத்தல் 11:7 அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். புதிய ஏற்பாட்டில் உள்ளவர்களை எந்த பிசாசும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லைன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு, அதனால் ஜெயிக்க முடியாது. ஆனால் பழைய ஏற்பாட்டுக்காரர்கள் தான், சாவாதவங்க ரெண்டு பேர் தேவை. ஏன்னா செத்து போனவங்களாக இருந்தால் அவங்க சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது உயிர்த்தெழுந்துருவாங்க. உயிர்த்தெழுதலின் உடல் அவங்களுக்கு வந்துடும். உயிர்த்தெழுதலின் உடலுக்கு சாவாமை உண்டு, சாவு கிடையாது, திரும்பி சாக முடியாது. இவங்க சாகணும். அப்போ சாகணும்னா திரும்பி அவங்க சாகாதவங்களாக இருக்கணும். அவங்க பிசாசால் தோற்கடிக்கப்படணும். அப்போ புதிய ஏற்பாட்டுக்காரங்களாக இருக்க முடியாது. அப்போ பழைய ஏற்பாட்டில் அல்லது புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு முன்னாலே சாவாத ரெண்டு தேவ மனிதர்கள் தேவை. அது யார் என்றால் எலியா ஏனோக்கு தான். நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன். இது ஒன்றும் அடிப்படை உபதேசம் இல்லை, இதில் கருத்து மாறுபாடு கொள்வது தப்பல்ல. இப்போ ஒரு பெரிய நோக்கத்துக்காக, மேலான நோக்கத்துக்காக ஒருவனை ஆண்டவர் எடுத்துக்கொள்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து 33 செத்து போயிட்டார். பைபிள் படி நீங்கள் அளந்து பார்த்தா இயேசு கிறிஸ்துக்கு தீர்க்காயுசு கிடையாது. இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், 2000 உயிரோடு இருக்கிறார். அது வேற, மனித உடலில் 2000 உயிரோடு இருக்கிறார். நான் அதை சொல்லலை. முதல் மரணம் அவருக்கு சம்பவித்த போது 33 தான். அப்போ பூரண வயசுனா 120 உயிரோடு இருந்திருக்கணும். இயேசு 120 உயிரோடு இருந்து மோசையை மாறி அவர் சிலுவையில் அறையப்பட்டு இறந்துருக்கலாமே, ஏன் 33 செத்தார்? அடுத்து 90 சங்கீதத்தில் சொல்லப்பட்ட மாதிரி பலத்தின் மிகுதியால் 80 மனிதனுடைய நாட்கள்லாம் 70 தான். பலத்தின் மிகுதியால் 80 சொல்லப்பட்டிருக்கே, ஒரு 70 இயேசுநாதர் உயிரோடு இருந்து அதுக்கப்புறம் சிலுவையில் அறையப்பட்டு மறித்திருக்கலாமே. 33 அல்பாயுசில்
இயேசு உயிரை துறந்தார். சில இழப்புகள் அதுபோல விதி விளக்குகளாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இழப்புகளையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நபர்களாக இருக்கலாம், அது காரியங்களாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம். சில இழப்புகள், இந்த இழப்புகளை எப்படி நாம் கையாள்வது என்கிற முக்கியமான ஒரு இடத்துல தான் தலைமை பண்பு இருக்குது. சிலர் ஒரு இழப்பு ஏற்பட்டால் அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துருவாங்க. நல்ல தலைமை பண்பு இருக்கும், அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துருவாங்க. இன்னும் சிலர் அவ்வளோதான், ஆண்டவரே அவங்க என்ன செஞ்சிருவாங்க, ஆண்டவர் தானே எடுத்தார் என்று அவர்கள் ஆண்டவர் மேலே கோபப்பட்டு ஆண்டவர் மேலே எரிச்சல் கொண்டு ஆண்டவரை விட்டு விலகிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், உயர்ந்த நோக்கத்துக்காக இயேசு கிறிஸ்துவே 33 வயசில் உயிரை கொடுத்தாருன்னா ஏற்ற நேரம். இப்போ அதுக்கப்புறம் இன்னும் பொறுக்க முடியாது, இன்னும் ஒரு 90 வருஷம் பொறுக்க முடியாது, இன்னொரு 40 வருஷம் பொறுக்க முடியாது. ஏற்ற நேரத்தில் உயிரை கொடுத்தாகணும். நேரம் கடந்து போகிறது, ஏற்கனவே 3500 வருஷங்கள் தாமதமாகிவிட்டது. ஆகவே ஏற்ற நேரத்தில் இயேசு உயிரை கொடுத்தார். அதுபோல் சில இழப்புகள் பெற ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு. என்ன அருமையான ஒரு வேத பகுதி பாருங்கள். இதை துக்க வீட்டில் தான் வாசிப்பாங்க. இப்போ இதெல்லாம் எப்படி ஒருவன் சந்திக்கிறான், கையாளுகிறான் என்பதில் தான் அவன் எப்படிப்பட்ட தலைவன், அவனுக்குள்ளே தலைமை. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம். ஒரு நபர் இறந்து விடுகிறார், திடீர்னு இன்னும் நல்லா இன்னும் வயசு குறைஞ்ச வயசில், ஒரு 70 வயசு கூட இன்னும் ஆகலை, ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. ஒரு தலைவன் எப்படி அதை கையாளுகிறான்? நட ஒரு காலம் உண்டு, நட்டத்தை பிடுங்க ஒரு காலம் உண்டு. ஒரு விஷயம் பிடுங்கப்படுகிறது, பிடுங்கும்போது எப்படி அதை கையாளுகிறான்? கொல்ல ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு. 3-6 இழக்க ஒரு தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு. இந்த இழப்பது இழப்புகள் அதை எப்படி ஒருவன் கையாளுகிறான்? தேடுறது 7 தலைமுறை ஆச்சு. ஒரு ஏனோக்கு எழும்புறதுக்கு 7 தலைமுறை. உடனே எழும்பிடுற, ஒரே நாளில் ஒரு ஏனோக்கு எழுப்ப முடியாது. ஆதாமிலிருந்து 7வது தலைமுறை. கர்த்தருக்கும் ஆதாமுக்கும் ஒரு நல்ல நெருங்கின பழக்கம் இருந்துச்சு. அவர் ஏதேன் தோட்டத்தில் வந்து ஒலாவினார், பேரை சொல்லி கூப்பிட்டார், ஆதாமே எங்கே இருக்கிறாய்? ஆதாமோடு ஒரு நெருங்கின உறவு. ஆதாம் பாவம் செஞ்ச பிறகும், தோட்டத்தை விட்டு போன பிறகும் அவனுடைய பிள்ளைகளிடத்தில் வந்து பேசினார். அதுக்கப்புறம் மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரு நெருங்கின பழக்கம் இல்லை, நேரடி உறவு இல்லை. 7 தலைமுறை கழித்து வாராது வந்த மாமணியாய் ஒரு உறவு உண்டாயிருக்குது ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும். இருந்திருக்கலாமே 900 வருஷம் 1000 வருஷம் கூட இருந்திருக்கலாமே ஏனோக்கு. அவனை ஆண்டவர் தூக்கிட்டார். ஒரு மேலான நோக்கம், ஒரு இதை விட சிறந்த நோக்கம். அதுக்காக தான் ஆண்டவர் அவனை எடுத்துக்கொண்டார். அவனை மறுபடியும் 2 சாட்சிகளை 3.5 வருஷம் உபத்திரவ காலத்தில், அந்திகிருஷ்ணனுடைய காலத்துக்கு முன்னால் 3.5 வருஷம் ஊழியம் பண்ண அனுப்பணும். இஸ்ரவேலர் மக்களை ரட்சிப்புகளை நடத்துறதுக்கு அவனை அனுப்பணும்.
அதுக்காக தான் அவனை எடுத்துக்கொண்டார். ஆனால் ஆண்டவர் எப்படி அதை ஈடுகட்டினார் பாருங்கள். ஒரு இழப்பு எப்படி ஈடுகட்டப்படுகிறது, அதான் ஒரு தலைவனுடைய தன்மை அதில் தான் அடங்கியிருக்கிறது. ஆண்டவர் என்ன செஞ்சார், ஒரு மெத்துசாலாவை கொடுத்தார். மெத்துசாலாவுடைய மகன்தான், ஏனோக்குடைய மகன்தான் மெத்துசாலா, மூத்த மகன். இந்த 1000 வருஷம், 900 வருஷம், 800 வருஷம் உயிரோடு இருந்தாங்கல்ல, இவங்களே அதிகமாக உயிரோடு இருந்தது, பைபிளில் அதிகமாக உயிரோடு இருந்தது மெத்துசாலா, 969 வருஷம். இந்த மெத்துசாலா யாருன்னு கேட்டால், இந்த ஏனோக்குடைய மகன். அவனுடைய மகனுக்கு உலகத்திலேயே அதிகமான வயசை ஆயுசு ஆண்டவர் கொடுத்தார். இவனுக்கு ஆயுசு கம்மி தான், ஆண்டவர் அந்த மகனுக்கு அதை கொடுத்தார். அப்படி தான் ஒரு இழப்பு, தாவீதனுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு இழப்பு. அவனுடைய கனவு திட்டம் தேவாலயம் கட்டுறது, வாழ்க்கையின் கனவு, லட்சியம், குறிக்கோள் எல்லாமே தேவாலயம் கட்டுறது தான். ஏன்னா அவன் ராஜா வாங்கணும்லாம் ஒரு நாள் ஆசைப்படலை. அவனுக்கு சின்ன வயசுலே அந்த கனவு உண்டு. அவன் சின்ன வயசுலே ஆடு மேய்க்கும் போதே பாட்டு பாடிக்கிட்டு ஆண்டவரை துதிச்சுக்கிட்டு இசைக்கருவியை மீட்டுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு எப்போ பார்த்தாலும் ஆண்டவரை துதிக்கணும், ஆடணும், பாடணும், இதுதான் அவன் கனவு, அதுதான் அவனுடைய வாஞ்ச. யுத்தத்துக்கு போகணும், நாட்டை ஆளணும்னா அவன் ஒரு நாள் நினைக்கலை. அதனால் அவன் சபதம் போட்டான், ஆண்டவருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுற வரைக்கும் நான் அரண்மனையில் போய் ஏன் அறையில் போய் தூங்குவதில்லை, வேறு ஏதாவது ஒரு கட்டடத்தில் போய் தூங்குவேனே தவிர, விருந்தினர் மாளிகையில் போய் தூங்குவேனே தவிர, வேறு ஏதாவது ஒரு வீட்டில் போய் தூங்குவேனே தவிர, அரண்மனையில் போய் நான் தூங்க மாட்டேன் என்று சபதம் போட்டான். நாடு முழுசும் அதை பரப்புனான். ராஜா ஒரு சபதம் போட்டிருக்கிறார், நான் தூங்க மாட்டேன் தேவாலயம் கட்டுற வரைக்கும். ஆண்டவர் சொன்னார், இல்லற தாவீது, நீ கட்ட மாட்டே, உன் மகன் கட்டுவான், உனக்கு அந்த வாய்ப்பு தரப்படாது. இழந்துட்டான், முதல்லே சொல்லியிருக்கலாமே. சபதம் எடுத்தாச்சு, நாட்டுக்கே விளம்பரம் பண்ணியாச்சு, தீர்க்கதரிசிகிட்ட சொல்லியாச்சு, தீர்க்கதரிசியும் அதை சரின்னு சொல்லிட்டான். அப்புறம் அந்த தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, நீ கட்ட மாட்டே, உன் மகன் கட்டுவான். நீ கட்ட மாட்டேன்னு மட்டும் சொல்லியிருந்தால் அது பெரிய பிரச்சனை, ஒரு ஏமாற்றம் இருக்கும். உன் மகன் கட்டுவான்றது ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய மாம்ச பிள்ளைகள், நம்முடைய ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அந்த இழப்பை ஈடுகட்டுகிற வண்ணமாக ஏதாவது செய்கிறார். நம்முடைய விருப்பங்களை, நம்முடைய வாஞ்சைகளை, நம்முடைய கனவுகளை நம்முடைய பிள்ளைகளிலே நிறைவேற்றுகிறார். நாம் இழந்திருக்கலாம், சில நேரங்களில் நம்முடைய கனவுகளை இழக்கிறோம், நம்முடைய விருப்பங்களை இழக்கிறோம், நம்முடைய வாஞ்சைகளை இழக்கிறோம், நம்முடைய முயற்சிகளை இழக்கிறோம். ஆனால் அதை நம்முடைய பிள்ளைகள் மூலமாக, பிள்ளைகளிலே ஆண்டவர் செய்கிறார். பிதாவே இயேசுவின் நாமத்தில், இழக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு. தேடுகிறோம், பெற்றுக்கொள்கிறோம், சுதந்திரித்துக் கொள்கிறோம். அதே போல எப்போதாவது ஒன்று ரெண்டை இழக்க வேண்டியது வரலாம், ஒரு நபரை இழக்க வேண்டியது வரலாம், ஒரு பொருளை இழக்க வேண்டியது வரலாம், ஒரு காரியத்தை இழக்க வேண்டியது வரலாம். அதை எப்படி நாங்கள் எதிர்கொள்கிறோம், எப்படி அதை நாங்கள் கையாளுகிறோம் என்பதில்தான் நாங்கள் ஆவிக்குரிய தலைவர், எப்படிப்பட்ட தலைவர்கள் என்று கண்டுபிடிக்க முடியும். ஆண்டவரே, கர்த்தாவே, நாங்கள் ஒன்றை இழக்கிறோம் என்றால் அதில் ஒரு மேன்மையான நோக்கம் உண்டு. ஏனோக்கு 365 வயசில் இழந்தார்கள் என்றால் அன்றைய மக்கள், அன்றைய குடும்பத்தார் எதிர்காலத்தில் ஒரு பெரிய நோக்கம், 3 வருஷம் சாட்சியாக உலகத்துக்கு அந்திகிறிஸ்து காலத்தில் பயன்படுத்துறதுக்காக ஆண்டவர் அவனை தூக்கினார். ஒரு உயர்ந்த நோக்கம், உன்னத நோக்கம் உண்டு. இன்னொன்று, அதை பிள்ளைகளிலே நீர் ஈடுகட்டுகிறீர், ஆவிக்குரிய பிள்ளைகளில், சரீர பிள்ளைகளில் அதை ஈடுகட்டுகிறீர்.
இயேசுவை இழந்தார்கள் அப்போஸ்தலர்கள். ஆனால் இயேசு சொன்னார், நான் கிரியை செய்த கிரியைகளை தானும் செய்வான், அதைவிட பெரிய கிரியைகளையும் செய்வான். அதை ஆண்டவர் ஈடுகட்டினார். இயேசு பரத்துக்கு ஏறி போனார், இயேசுவை இழந்தார்கள், பரிசுத்த ஆவியானவர் கிடைத்தார். நான் போகாதிருந்தால் பரிசுத்த ஆவியானவர் வரமாட்டார், நான் போனாதான் பரிசுத்த ஆவியானவர் வருவார்னு சொன்னார். ஆகவே ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் வந்த இழப்புகளுக்காக சோத்திரம், அது மேன்மையான நோக்கங்களுக்காக வந்தது. ஆண்டவரே, அதை நீர் அதற்கு ஈடுகட்டுகிறீர். எங்கள் பிள்ளைகளிலே நாங்கள் இழந்து போனதை நீர் ஈடுகட்டுகிறீர். இயேசுவின் மூலம் ஆமென்.